நீங்க காலையில 20 லட்சம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த காரை நீங்க ஈவினிங் வந்து செகண்ட் ஹேண்டா விற்க ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து 16 to 17 லேக்கா மாறிடும். வணக்கம். கார் லோனை பத்தி ஒரு 3 விஷயம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. கார் லோன் அதுக்கு முன்ன கார்ன்ற ஒரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க காலையில வாங்குற காரினுடைய வேல்யூ ஈவினிங் 20 to 25% குறைஞ்சிரும். நீங்க காலையில 20 லட்சம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த காரை நீங்க ஈவினிங் வந்து செகண்ட் ஹேண்டா விற்க ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து 16 to 17 லேக்கா மாறிடும். இந்த ஒரு ரியலைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வேணும். இதுக்கு வந்து தயாராகிட்டு தான் வந்து நம்ம கார்ன்ற பர்ச்சேஸோ இல்லை கார் லோனுன்ற விஷயத்துக்கோ போகணும். சரி, நான் வந்து 3 விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, கார் லோன் எடுக்கிறப்ப அதனுடைய டெனர் ஜென்ரலாக வந்து 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் 7 இயர்ஸ் கூட கிடைக்கும். இந்த 7 இயர்ஸ் கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் வந்து இஎம்ஐ கம்மியாக பே பண்ணுவீங்க. ஓகே, நல்லது, அது உங்களால் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காரை விற்கணும்னு நினைக்கிறப்ப இல்லை ஒரு ஷார்ட் பீரியடில் ஏதாவது ஒரு ரீசனால் நீங்கள் காரை விற்கணும்னு நினைக்கிறப்ப என்ன நடக்கும்னா, நீங்கள் லாங்கர் பீரியடில் எடுத்ததுனால நீங்கள் கட்டின இஎம்ஐயில் ஒரு மேஜர் போர்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் போயிருக்கும். அப்போ பிரின்சிபல் வந்து நீங்கள் நிறைய கட்ட வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட் வந்து நீங்கள் காரை விற்றா கிடைக்கிற வேல்யூ விட அதிகமாக இருக்கும். அப்போ அது நீங்கள் உங்கள் கையிலேருந்து கேஷ் எடுத்து கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இது பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, இப்போ கார் லோனில் வந்து இந்த மார்ஜின் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் பேங்க்கு கொடுக்க வேண்டிய லோன் அமௌண்ட்டு, நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 10%லேருந்து ஆரம்பிக்கும். 10%, 15%, 20% வரைக்கும் கூட போகும். அண்ட் என்னுடைய அட்வைஸ் வந்து எப்போவுமே வந்து அந்த மார்ஜின் போர்ஷனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க வந்து ஒரு காரை வந்து லோன் அமௌண்ட்டில் வாங்குறப்ப நீங்கள் அந்த காரை விற்க போகிறப்ப உங்களுக்கு லோன் ஆப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களுடைய மார்ஜின் கம்மியாக இருந்ததுன்னா இஎம்ஐ வந்து ஹெவியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்டே வந்து மனசில் வச்சுக்கோங்க. 3வது விஷயம் வந்து ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ். இந்த கார் லோன் வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப, அதாவது அந்த லோன் முடியறதுக்கு முன்னே நம்ம வந்து கார் லோனை க்ளோஸ் பண்ணால் பேங்க்ல வந்து ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு சார்ஜஸ் லெவி பண்ணுவாங்க. அது வந்து 4 to 5% இருக்கும். சில பேங்க்ஸ்ல வந்து இந்த சார்ஜஸ் இல்லாமே இருக்கும். ஸோ நீங்க கார் லோன் எடுக்கிறப்பயே அந்த ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ்ல ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த சார்ஜஸ் இல்லாம வாங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப உங்களால க்ளோஸ் பண்ணிட முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் நம்ம வந்து போய் க்ளோஸ் பண்றதுக்கு பயப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா அவங்களுடைய சார்ஜஸ் வந்து அவ்வளோ எக்ஸார்பிடண்டா இருக்கும். 4 to 5% வரைக்கும் சார்ஜஸ் வரும். ஓகே, ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து கார் லோனை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்ட்டு நினைச்சேன். அதனால இந்த வீடியோ. தேங்க்யூ. இன்னும் இந்த மாதிரி வேற நிறைய வீடியோஸ் வந்து வரப்போற நாளில் உங்க கூட ஷேர் பண்றேன்.